பொதுக்காலம் 27 வார வியாழக்கிழமை முதல் வாசகம். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகிறது. இறைவாக்கினர் மாலாக்கி நூலிலிருந்து வாசகம். எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுங்குவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தழைத்து ஓங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்பொழுது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்ளுவீர்கள். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகிறது. அப்பொழுது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்டு சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டி எரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 5-13 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்து இருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதாக வைத்துக் கொள்ளுவோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடையாக கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேனை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி! இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.